மத்திய அரசின் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கோவை மாநகரில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கோவை மாநகரில் பல கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பூங்காக்கள், குளங்கள் புனரமைப்பு, நவீன வசதிகளுடன் கூடிய சாலைகள் அமைத்தல், எல்இடி மின்விளக்கு அமைத்தல், இலவச வைஃபை வசதி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பூங்காக்களை ஒட்டி நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் வகையில் நடைபாதைகள், இருக்கைகள் புதுப்பிக்கப்பட்டு பராமரிப்பு செய்யப்பட்டு வருகிறது. நகரில் அமைந்துள்ள குளங்களின் கரைப்பகுதி மேம்படுத்தப்பட்டு நவீன வசதிகள் நிறைந்த சுற்றுலா தலமாகவும் உருவாக்கப்பட்டு வருகிறது. குளக்கரையில் நடைமேடை, சிறுவர் பூங்கா, சிற்றுண்டி சாலை மற்றும் படகு சவாரிக்கான வேலைகளும் நடைபெற்று வருகின்றன. கோவை மாநகரில் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றும் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து கோவை நகர பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். மேலும் இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ள மத்திய அரசுக்கு நன்றியையும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். எங்க ஏரியால ரெண்டு பார்க் இருக்கு. முன்னாடிலாம் எங்க குழந்தைங்களை அங்க பார்க்குக்கெல்லாம் நாங்க கூட்டிட்டு போவோம். இப்போ இந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டுட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக கொண்டு வந்து நல்லா ரெனோவேட் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி எல்லா சிட்டியில இருக்கிற எல்லா பார்க்ஸையும் கவர் பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நிறைய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதுல முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்னு பார்த்தா பூங்கா மற்றும் குளங்கள் புனரமைப்பு திட்டம். ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, விளாட் இருக்கு. வயசானவங்களும் ஜாகிங் வாக்கிங் எல்லாம் போறக்கு நமக்கு நடைபாதையெல்லாம் கரெக்டா இருக்கு. ஸோ மத்திய அரசுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு நன்றி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழே நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் நிறைய ரோட்ஸ் எல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஏரியாஸ் வந்து நம்ம டிபி ரோடு, ரேஸ் கோர்ஸ், ஆர்எஸ்புரம் இந்த ஏரியாலாம் வந்து நல்லா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா பிளசன்டபுளாகவும் இருக்குது அந்த ஏரியாஸ்லாம் போகும்போது. புதுசு புதுசாக நிறைய கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் நல்லாவே இருக்குது பார்க்க. அதே மாதிரி சிட்டியில் சென்டரில் இருக்கிற பார்க்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைமில் பெரியவங்க சின்ன குழந்தைங்கள்லாம் போகும்போது அவங்க ரொம்ப என்ஜாயபுளாக பண்ணிட்டு வராங்க. முக்கியமான இடத்துல இருக்க குளங்கள் எல்லாத்தையும் நல்லா தூர்வாரி சுற்றி நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி ஈவினிங் டைம் அவங்க போகிறக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் வந்து மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கு. மக்களுக்கு வந்து பேருந்துகள் செல்வதற்கும் நிறைய குளங்கள் வந்து இங்கே சீரமைக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு வந்து எளிமையாக இருக்கு. இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு மிகவும் நன்றி. இப்போ கோயம்புத்தூரில் வந்து வீடுகளை வந்து ஜாஸ்தியானதுனால எல்லாருக்குமே தண்ணி பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து தண்ணி பிரச்சனை இல்லாததுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி ஆனதுனால தான். ஸ்மார்ட் சிட்டி ஆனதுனால இருக்கிற குளங்கள் எல்லாமே வந்து சுத்தப்படுத்துறதுனால யாருக்குமே எந்த தண்ணி பிரச்சனையுமே இல்லை. இப்போ தான் கோயம்புத்தூர் வந்து தண்ணி பிரச்சனை இல்லாமல் நீட்டாக வாழ்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் சிட்டியை கொண்டு வந்ததுக்கு மத்திய அரசுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.